வணக்கம். இன்னைக்கு எப்படி ஒரு பிளாக்ல வீடியோ ஆட் பண்ணணும், யூடியூப் வீடியோவை ஆட் பண்ணணும் அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய மெயில் இதுலேருந்து நம்ம இப்போ பிளாக்கு போகிறோம். இந்த பிளாக்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு புது போஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ போஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் நான். இந்த போஸ்ட்டில் யூடியூப் வீடியோ நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதான்த்துக்கு இப்போ என்னுடைய வீடியோவே வச்சுக்கிறோம். பேஜ் ஆடிங் பிளாக், இப்படி ஒரு பேஜ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த பிளாக்கை நீ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இங்கே உங்களுக்கு ரன் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை இங்கே கால் பண்ண போகிறோம். ஸோ என்னுடைய வீடியோவே ஹவு டு ஆட் பேஜ் லிங்க். ஸோ இதில் ஷேர் பட்டன் அப்படின்னு இருக்கும், இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இந்த யூடியூபுடைய இந்த காப்பி இருக்கும். இதோட இல்லைன்னா நீங்கள் மேலே போய் இந்த இதில் போய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேயா? சரி, இப்போ இதில் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த லிங்கில் போய் இன்சர்ட் லிங்க், இதில் போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா க்ரியேட், இதில் இந்த யூஆர்எல் என்ன பண்ண போகிறீங்கன்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட போகிறீங்க. இப்போ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க, கன்ஃபார்ம். இப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது நார்மலாக நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்க இந்த போஸ்ட்டை அப்படின்னா, இந்த போஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ் ஆடிங் இன் பிளாக். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா மறுபடியும் இது மறைஞ்சி ஒரு யூடியூப் வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ இப்படி இல்லாமல் நம்ம எப்படி இந்த யூடியூப் சேனல்குள்ளே எப்படி நம்ம இதை பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் இந்த போஸ்டிங்குள்ளே வாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த போஸ்ட் வாங்க. வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த பிளாக்கு போங்க, அதாவது யூடியூப் வீடியோக்குள்ள போங்க. இதை மறுபடியும் இதே ஷேருக்கு போங்க. இந்த ஷேரில் போனீங்க அப்படின்னா இதில் எம்படர்னு ஒன்று இருக்கும், எடுத்தோடனே இந்த எம்படரை கிளிக் பண்ணுங்க. இங்கே ஒரு HTML கோடு இருக்கும் உங்களுக்கு. இந்த கோடை என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதெல்லாம் மறுபடியும் இந்த போஸ்டுடையே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இது டைட்டில் இருக்கிற மாதிரி இது நார்மல் போஸ்ட். இந்த போஸ்ட்டில் நீங்கள் இதை டெலிட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிவிட்டு இதில் எம்பர் இடத்துல போங்க. HTML வியூ, இந்த வியூவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ரேம் பார்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும், இந்த ஃப்ரேம் பார்டருக்கு முன்னாடி இருக்கிற இந்த யூஆர்எல், அதாவது SRC சோர்ஸ், இந்த சோர்ஸில் HTTP யூடியூப் இந்த இருக்கு. இதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க், இது HTML கொஸ்டின் மார்க் ஆட்டோ ப்ளே ஈக்குவல் டு 1 அப்படியே கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் இதை நீங்கள் நார்மலாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்தது வெறும் லெட்டர், அதில் லிங்க் இந்த மாதிரி வந்து இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ணுறோம். அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் போயிருங்க. பேக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் உங்களுடைய பிளாக் போங்க. பிளாக் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். F5 ப்ரெஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே உங்களுடைய பிளாக்குக்குள்ளே வந்து உங்களுடைய பிளாக்கில் இந்த மாதிரி ரன். ஸோ இதுதான் எப்படி ஒரு பிளாக்குக்குள்ளே யூடியூப் வீடியோவை ரன் பண்ணுறது. வேறு ஒன்றும் இல்லை. இந்த கோடிங் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கோடிங்கில் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோடிங்கில் போய்ட்டு இந்த HTML வியூவில் போய்ட்டு இந்த கோடு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரேமுக்கு அப்புறம் இந்த ஃப்ரேம் பார்டர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கப்புறம் இப்போ இது மாறிடுச்சு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட்டோ பிளே இந்த கோட் வந்து என்ன செய்யணும்னா இன்ஸ்டாவை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.